இதுக்குன்னு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எனக்கு கண்டுட்டு என்னென்னா சமுத்திரகனி தம்பி ரமையா இவங்கெல்லாம் நடித்த வினோதய சித்தம் இந்த படத்தோட போய் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து ஜி ஃபைவ் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்தோட அப்டேட்டு இந்த இன்னைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கன்ஃபார்ம் ஆச்சு. இதில் வந்து அரௌண்டு எத்தனை கேரக்டர்ஸ்னால் ஒரு 4-5 பேர் தான். யாருன்னா முனிஷ்காந்த், சமுத்திரகனி, தம்பி ரமையா, அதுக்கப்புறம் சஞ்சனா செட்டின்னு நினைக்கிறேன் பேர் கரெக்டத்தில். சூதுகோபம் படத்துலேயும் ஹீரோனை நடித்தாங்க அவங்க. கடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு 7-8 பேர் அவங்கள அவங்க சுற்றி தான் இந்த படமே ஃபுல்லாக போச்சு. நடுவில் கிளைமேக்ஸை மட்டும் அதிகமாக ஆளுங்கிற மாதிரி போர்ஷன் கட்டியிருக்காங்க. அதுதான் இந்த படத்தோட முத்தவர்த்தம் என்ன என்னென்னா, தம்பி ரமையா வந்து ஒரு பிஸ்னஸ்மேன், வேலைக்கு போகிறவர். இவர் வந்து எது கேட்டாலும் டைம் இல்லை, எல்லாம் டைம் டேபிள் படி தான் ஒரு வேலை செய்வார். அப்படி செய்யும் போது ஒரு நாள் ஒரு மீட்டிங்கை வெளியூர் போயிட்டு வந்தார். அப்படி வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, ஆக்சிடென்ட்டு செதுறாரு. இப்போ சமுத்திரகனி வந்து, நான் தான் காலம், நீ டைம் இல்லைன்னு இல்லை நானே நீ கூட்டு போகிறேன்னு. அப்போ தம்பி ரம்யா என்ன சொல்வார்னா, எனக்கு முடிக்க வேண்டிய காரியம் ஒரு சிது இருக்குது, ஒரு 10-20 வருஷம் டைம் கொடுக்குறானு, முடியாதுன்னுமா. 10 வருஷம் கொடுக்குறாம்மா, சமுத்திரகனி வேண்டவே வேணாட்டான். சமுத்திரகனி வந்து 90 டேஸ்னு ஒரு டீல் கொடுப்பான். அந்த டீலுக்கு தம்பி ரம்யா ஓகே சொன்னார். இப்போ அந்த 90 டேஸில் தம்பி ரம்யா செஞ்ச கடமைகளை முடித்தாரா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். இது வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வந்து காமெடி ஜென்ரல் தான் போட்டுது. அதுக்கப்புறம் தான் தெரியுது ராமா படம் காமெடியே இல்லை, பிட்டு காமெடி கூட இல்லை. ஒரு சில சீன்ஸ் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குது. இதில் வந்து சமுத்திரகனி டைலாக் அதிகமாக பேசாமல் சைலண்ட்டாக இருந்தார். ஏன்னா லாஸ்ட்டு 30 நிமிஷத்துக்கு அதிகமாக டைலாக் பேசினார். அது பேனாக போட்டோம், ஆனால் அது கூட கவனிக்கிற மாதிரி இருக்குது. இந்த படம் வந்து ஹிட் ஆகும்னு பார்த்தா மேக்ஸிமம் தெரியாது. ஏன்னா இந்த படம் வந்து சடனாக தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு எனக்கு இந்த பர்சனலாக இந்த படம் பிடிச்சிருக்குன்னா லைட்டாக பிடிச்சிருக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாம். இது ரன் டைம் 97 மினிட்ஸ். 97 மினிட்ஸ் தேவையில்லாத ரீலெல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு சில சீன் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும், ஜெயபிரகாஷ் தோசை போர்ஷன் நல்லாயிருக்கும். காமெடி சீன்ஸாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன், காமெடி சீன்ஸே கிடையாது. அதாவது என்ன காமெடினா, வேலைக்கு போவார் தம்பி ரமையா நைட்டு வந்து பாரில், அதாவது இந்த 5-ஸ்டார் ஹோட்டலில் குடிச்சிங்கன்னு சமுத்திரகனி கிட்ட உளருவார். அது ஒரு நாள் வந்து ஜெயபிரகாஷ் கேட்டார். தமிழ்மையை சொன்ன ஐடியா தான் ஜெயபிரகாஷ் வந்து சொல்வார். அப்புறம் சொல்வார் இப்படி ஆயிடுச்சுன்னு. அது காமெடியே கிடையாது, நான் அதை காமெடி நினச்சின்னு சிரிச்சிருந்தேன். கூட உட்காரவர் இது ஜோக் கிடையாதுன்னாங்க. ஐயோ பல் பாயிண்டே ஆயிடுச்சு. கிளைமேக்ஸ் தான் சூப்பராக இருந்தது எனக்கு தெரிஞ்சு. சின்ன ட்விஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, காலத்துக்கு எல்லாம் தெரியும் அந்த மாதிரி ஒரு சீன். அதுதான் இதுக்கு நான் கொடுக்க வேண்டிய என்னோடய பர்சனல் ரேட்டிங் சொல்லப்போனால் ஒரு 6.5 கொடுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு தான் வர்த்து, 8 கூட கொடுக்கலாம் தாராளமாக. எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு யாராவது பிடிச்சிருந்தா என் வீடியோவுக்கு லைக் பண்ணாதீங்க, சும்மா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ மின்சு லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுப்பேன்.